சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான் யதீஸ்வர. ஸ்ரீ குருப்ரோ நமஹ. பக்தி ரசாயனம் மூணாவது உல்லாசம் இப்ப ஆரம்பிக்கிறது. நனு கோயம் ரசோ நாம இங்கிஷ் கோவா பவே தசௌ அஸ்ய பிரத்யாயக கோவா பிரதீதிரபி ஈதிருக்கு. முதல் ஸ்லோகத்துல எல்லாம் ஒரே கேள்வியா இருக்கு. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காகத்தான் இந்த மூணாவது உல்லாசம். நனு கோயம் ரசோ நாம இங்க ஏதோ ரசா ரசம்னு சொல்லிட்டு ரசம்னா என்னது, ரசம் சொல்றதுக்கு அர்த்தம் என்ன, அதை புரிஞ்சுக்கணும். அந்த ரசம் எதிரே இருக்கிறது. இந்நிஷ்கோவா பவே அசௌ அசௌ ரசா, அந்த ரசமானது எங்கே இருக்கிறது, எதுல எந்த ஆச்சரியத்துல இருக்கு. இரண்டாவது கேள்வி, அஸ்ய பிரத்யாயக கோவா, இந்த ரசத்துக்கு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடியது எது. பிரத்யாயகா பிரதீதி உண்டு, இந்த ரசம் அது வகை இருந்தா போறாது, அதை அனுபவிக்கணும். அது அனுபவத்துக்கு காரணம் என்ன. பிரதீதி ரவி ஈதிருஷி, இந்த ரசத்துக்கு அனுபவம்ங்கிறது எந்த மாதிரியாக இருக்கும். நாலு கேள்வி, இந்த நாலு கேள்விகளுக்கும் பொதுவாகவே அலங்கார சாஸ்திரத்தை அவர் பதில் சொல்லியிருக்கார். நாம அதை வந்து பக்தியிலே யோஜனை பண்ணிக்கணும். பக்தி ரசத்தில் பொதுவான விஷயம் தான் இது. இதுக்கு வரிசையா பதில் சொல்றார். விபாவைகி அனுபாவைத்த வியபிசாரிகி ரத்துத ஆயிபாவா சுகத்தேன வியஜ்யமானோ ரசஹ ஸ்ருதஹ நனு கோயம் ரசோ நாம. இது முதல் கேள்வி, ரசம்னா என்ன அப்படின்னு பதில் சொன்னா, இந்த ஆயிபாவா சுகத்தேன வியஜ்யமான ரசஹ ஸ்ருதஹ. ஆயுபாவா அப்படிங்கிறது என்னன்னா, சாதாரண நாம் இப்போ சிந்து பார்ப்போம். ஒரு காவியம் வந்து காவியத்தை விட நாடகத்தை வச்சிருந்தா நமக்கு சுலகமா புரிஞ்சுக்கணும். நாடகங்கிறது நடித்து காமிக்கிறாரியா, காவியத்தை நடித்து காமிக்கிறார். காமிக்கும் போது நாம பார்க்கறோம். இப்ப பார்க்கிறவனான என்னிடத்திலே ஆயுபாவங்கிறது நிரந்தரமாக இருக்கும். அந்த எந்த ஒரு ரசத்தை அனுசரித்து அந்த காவியம் ஏற்படுத்திருக்கோ, அந்த நாடகம் இருக்கோ, இப்போ கருண ரசம் அப்படின்னு வச்சிருக்கோம்னா, ரொம்ப கஷ்டப்படுத்துறான், மேல மேல கஷ்டப்படுத்துறான் அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. அப்ப அந்த இடத்துல அந்த ரசம் எங்கிட்ட இருக்கு, சாயுபாவங்கிறது கருணாங்கிறது. ஆனா இது எப்போ ரசமாக நான் அனுபவிக்க முடிகிறது அப்படின்னு கேட்டா, இது ரசமாக மாறணுமா, ஆயுபாவமா இருக்கக்கூடிய அது ரசமாக மாறணும். ரசமாக மாறணும்னா எப்படி மாறணும், விபாவை அனுபாவைத்த வெபிச்சாரிகி அப்படி இப்ப ஆயுபாவா சுகத்தேன வெஜ்யதே, அப்ப அது ரசமாகிறது. விபாவம் அனுபாவம் வெபிச்சாரிபாவம் இந்த மூணும் சேர்ந்து நமக்குள்ளே, அதாவது பார்க்கிற நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாயுபாவத்தை ரசமாக மாற்றி அனுபவித்து வச்சிருது. எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, சாயுபாவம் வருஷத்துல இருக்கு, மற்ற விஷயங்கள் எல்லாம் வெளியிலையும் இருக்கு. அது மேல வரிசையா பொருந்து வருவார். விபாவங்கிறது என்ன, அன்பாவங்கிறது என்ன, விசாரிபாவங்கிறது என்னன்னா, அங்கு மாறுதல் அதுல உண்டு. விபாவம் அப்படிங்கிறது விசேஷமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய சாயுபாவத்தை ரசமாக அனுபவிக்கிறதுக்கு உண்டான காரணம், வெளியே உள்ள காரணம். அதுவும் ரெண்டு விதமாக சொல்ற, விபாவம்ங்கிறது ஆரம்பன விபாவம், உத்தீபன விபாவம். நேரடியாக ஒரு நாயக்கனை நம்ம வச்சிருந்தோம்னா, அவன் வந்து ஆரம்பன விபாவம். ராமரை வந்து ராமருடைய கதையை கேட்கும்போது நம்ம அந்த ராமருங்கிறவரை வச்சுட்டு தான் ரசத்தை அனுபவிக்க முடியாது.
அப்படி அனுபவிக்கும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடியது ஆலம்பன விசாவகா ராமகா. உத்தீபன விசாவகாங்கிறது என்னன்னு சொன்னா அதுவும் நமக்கு காரணம் தான். ஒண்ணு வந்து சமாதி காரணம் மாதிரி, இன்னொன்று வந்து நீக்க காரணம் மாதிரி. அவர் செய்யக்கூடிய சில காரியங்களை பார்த்து நாம ரசிக்கும்படியாக இருக்கு. அதனால அவர் என்ன பண்றார், அவர் தான் ஆரம்பனை விசாவம், ஆனா அவர் செய்யக்கூடிய சில காரியங்கள்னால நமக்கு அபிவியத்தி வந்து இது விபாவம். இந்த விபாவத்துக்கு அப்புறம் அனுபாவம் கொடுத்துருக்காரா, விபாவதி அனுபாவ இதெல்லாம் என்னன்னு அவரே விவரம் பண்ணுவார். அனுபாவங்கிறதுனா அந்த ரசத்தை அனுபவிக்கும் போது அதனால வரக்கூடிய காரியம், இதனால என்ன நடக்கும், சில சமயம் வந்து நமக்கு கண்ணு ஜலம் வரும், பல விதமான காரியங்கள் அதெல்லாம் அந்தந்த ரசத்துக்கு தகுந்தாவது ஏற்படும். இதெல்லாம் அனுபாவம். வெகிகாரி பாவங்கிறது அப்பப்போ வந்துட்டு போகும், ஸ்திரமா இருக்காது. அந்த பாவமானது திடீர்னு அந்த சமயத்து அதை ஒன்று கேட்கறதுக்கே நமக்கு மனசுல ஒரு ரோமாஞ்சம் வரும், சரியத்துல ரோமாஞ்சம் வரும் போகும், இப்படி எல்லாம் வருதோ இல்லையோ, அதெல்லாம் வந்து வெகிகாரி பாவம். இந்த மூணு காரணமா ரசானுபவத்துக்கு, விபாவம் அனுபாவம் வெகிகாரி பாவம், இது மூணுகளினாலும் சேர்ந்து நமக்குள்ள பார்க்கிறவன் இருக்கானே கேட்கிறவன் இருக்கானே அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிர்வாவமானது ரசமாக மாற்றி தெரியப்படுகிறது, அனுபவம் அனுபவிக்கும்படியாக செய்யப்படுகிறது. ஆயுர்வாவ அது சுகத்தேன வித்தியமான ரசம், பார்க்கிறவனுக்கு பார்க்க யார பார்க்கறான அவங்க கட்டப்பட்டிருக்கான், ஆனா அந்த கட்டத்தை ஆக்கிரவன் இருக்கானே இவன் அதற்காக ரசிக்கணும்னா சுத்தமா தான் இருக்கும். இவன் கட்டாகப்பட ஆரம்பிக்கிறான் அப்புறம் பார்க்க போக மாட்டான். அதனால அதை பார்க்க போகிறதுனாலே அந்த கட்டத்தை பார்க்கிறவனுக்கு அது ரசமாக இருக்கு அப்படிங்கிறதே அவர் சித்தாந்தம். சுகத்தில நித்தியமான ரசத்தை எப்படியா இருந்தாலும் பார்க்கிறவனுக்கு சௌக்கியம்தான், எதை பார்க்கறானா அதுல கஷ்டப்பட்டு இருப்பான், அவங்ககிட்ட இருக்கிறதே கஷ்டம் துக்கம் எல்லாம் இருக்கா, பார்க்கறவன் சௌக்கியத்தா தான் போறான். இது எங்க அதுல சித்தாந்தம் உபத்தியாக இது எங்க இருக்கு அப்படிங்கறத கேட்டா பின்னிஷ்டோவா பவேதசௌ அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்ற உபத்திய ஆத்ம ஸ்வரூபத்துவாக்கு பதாதாரோ நவித்தியே தத் எங்கிகாராக விருத்தேற்பு சாமாஜிக மனஹ பிரத்தின்னு போட்டிருக்கு. ஆனா பவேத்துங்கிற பாக்க அந்த புத்தகத்துல இருக்கு, அது கரெக்டா இருக்கு. இந்த புத்தகத்துல என்ன இருக்கு, பிரதி பிரதி பிரதிய காட்டிலும் பவேத்துங்கிற பாக்கம்தான் இருக்கு. அதாவது அபிவியக்தி ஆகக்கூடிய அந்த சுகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அது ஆத்மஸ்வரூபம், அனுபவிக்கக்கூடிய ஸ்வரூபம் ஆனந்தம் ஆத்மாவா இருக்கு அப்படின்னு இருக்கனாலே அதுக்கு எது அந்த ஆதாரம்னு கேள்வி கேட்க முடியாது. ஆத்மாவுக்கு ஆதாரம் கிடையாது, அதனால ஆத்மஸ்வரூபமான அந்த சுகத்துக்கும் ஆத்மா கிடையாது. ஆனா அந்த சுகத்தை அபிவியக்தி பண்ணக்கூடிய விருத்தி வருதோ சுகாதார விருத்தி, அதுக்கு காரணம் அது எங்க இருக்கு, ஆச்சரியமும் உண்டு. அது எங்க வருதுன்னு கேட்டா அது எங்கிக்காயாக விருத்தேற்று சாமாஜிக மனோதே, சமாஜம்னா பார்க்கிறவர்கள் அவனுடைய மனசு, நாடகத்தை பார்க்க வந்தவாளுடைய மனசு அந்த சுகத்துக்கு ஆகாரம், அபிவிஞ்சகமான விருத்திக்கு ஆகும். இப்ப இந்த தாய்ங்கிறது என்ன என்னன்னு கேட்டா தாய் பாவமே ரெண்டு ரெண்டு விதமா இருக்கு. அதாவது நம்ம காவியத்துல யார வர்ணிக்கிறாரோ அவளிடத்துல ஒரு பாவம் இருக்கு, யார் அதை கேட்கறானோ இப்போ கேட்கிறவன் இருக்கானே பார்க்கறவன் இருக்கானே அவனிடத்துலயும் தாய் பாவம் இருக்கு. அந்த யார வர்ணிக்கிறதோ காவியம் அவனிடத்துல இருக்கக்கூடிய தாயு பாவம் இருக்கே அது வந்து லௌகிகம். ஆனா கேட்கிறவன் யார் இருக்கானோ பார்க்கிறவன் இருக்கானே சாமாஜிகன், அவனிடத்துல இருக்கக்கூடியது அலௌகிகம். கேட்டது அதே மாதிரி இருக்கும் ஆனா அலௌகிகம். இப்படி லௌகிக அலௌகிக சேவேன இதை ரெண்டு நிமிஷமாக பிரிக்கிறான். காவியார்த்த நிஷ்டாக ரத்யாத்யார தாயினா சந்தி லௌகிகாக நிஷ்டாத்து அபரே அபரேன்னு அதில் பார்க்க முடியாது, பார்த்துக்கோமே அபரங்கிறது இல்லை அபரே தத் சமா அபி அலௌகிகா.
காவிய அர்த்த நிஷ்டா. காவியத்துல யாரு வர்ணிக்கப்படுகிறார்களோ அவரிடத்திலே இருக்கக்கூடிய ரத்தியாதிகள் இருக்கே, அந்த ரதிஹாசா அவருக்காக சொன்னார் ஒவ்வொரு ஒவ்வொரு ரத சாய் பாவம் எல்லாம் அது அதுகள் லௌகிகமா. அதாவது அந்த யார வர்ணிக்கிறதோ அந்த காவியம் அவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த சாயிபாவம் லோகம் லௌகிகம் நிஷ்டாக்கு அபரே. இத காவியத்தை கேட்கிறவன் தான் போத்தா, நாடகத்தை பார்க்கிறவன் போத்தா, அவனிடத்தில் இருக்கக்கூடிய அதே ரத்தியாளிகள் தத் சமாஹா போத்தனாக இருக்கக்கூடிய அந்த நாயகன் இருக்கானே அவன்கிட்ட இருக்கிறதுக்கு சமமான பாவம் இவனிடத்தில் இருந்தாலும் இது அலௌகிகாகும். வருது என்ன வித்தியாசம் அதை நேரத்துல போத்தியநிஷ்டாத்வம் ஏ சுக துக்காதி சேதவகாரம் போத்தியநிஷ்டாத்து சர்வேபி சுகமாத்திரைக சேதவகாரம். இதனாலதான் இது அலௌகிகம். காவியத்துல வர்ணிக்கப்படும் நாயக்கன் இருக்கானே அவனிடத்துல இருக்கக்கூடிய ரத்தியாதி ஸ்தாயிபாவங்கள் இருக்கு, அது வந்து சுகத்தை தான் அவனுக்கு கொடுக்கும்னு சொல்ல முடியாது. யதார்த்தம் சுக துக்காதி சேதவாசம், சில சமயம் அவன் சௌக்கியமா இருக்க மாதிரி வர்ணிச்சிருப்பான் அது சௌக்கியம் வரும், சில சமயம் ரொம்ப கஷ்டத்துல இருக்க மாதிரி வர்ணனம் வரும், அப்போ அவன் கஷ்டப்பட்டு இருப்பான். ஆனா அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் இருக்கே சாய் பாவங்கள், அது சில சமயம் சுகத்தை அவனுக்கு கொடுக்கறதா இருக்கும், சில சமயம் துக்கம் கொடுக்கறதா இருக்கும். இந்த மாதிரி வரிசையா ஒரே மாதிரியா இருக்காரு சுக துக்கா அது சேதவா. ஆனா இத பாக்கிறவன் இருக்காங்க போக்தா, போக்த நிஷ்டாக்கு சர்வேதி சுகமாத்திரிக சேதவா. இந்த போக்தாவிடத்துல இருக்கக்கூடிய அத்தனை சாய் பாவம், அதாவது கஷ்டமான ஸ்தாயிக்காக கஷ்டம் அது சொல்லக்கூடிய கருணா இதெல்லாம் தீபஸ்தான் வரைக்கும் சொல்றாரு, அந்த ஸ்தாயி பாவங்கள் கூட இவன் போர்காவுக்கு சுக மாத்திரத்தை தான் கொடுக்கு. அவன் கஷ்டப்படுறத பார்த்து இவன் மனசுல கருணை இருக்கு, அதனால அவன் கஷ்டப்படுறத இவனால சகிக்க முடியல. அப்படி இருந்தாலும் இவனுக்கு அந்த நாடகத்தை பார்க்கறதுனால சௌக்கியம் தான் இருக்கிறான், அதை பார்க்கறத கொஞ்சம் தான். போக்தனிஷ்டாக்கு சர்வே அப்படி சுகமாத்திரிக்க சேதவா. இந்த காரணத்தினாலதான் இங்க அலௌகிகம் சொன்னான். இது வந்து அலௌகிகம்னு சொன்னா வேற திடீர் அந்த மாதிரி இல்லை. போகத்துல அவன் கட்டப்பட நாடகத்துல அந்த நாயகன் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறதாக கதை வருது. இயற்கையா நன்னா கட்டப்படுற மாதிரி அவன் நடிச்சுக்காது சொல்லுவாங்க. அப்ப இவன் பார்க்கும்போது சொக்காயா இருந்ததுன்னு சொல்லுவான், ரொம்ப நல்லா இருந்தது நாடகமாக பார்க்கும்போது அந்த நடிக்கிறவன் இருக்கானே நடன் அவனோட தன்னை ஐக்கியப்படுத்திக்கலாம். ஐக்கியப்படுத்தினால என்ன ஆகும்னா ஐக்கியப்படுத்திக்கிறான்னா தானா பண்ணிக்கல சகஜமா அப்படி ஆயிடுறது. அவன் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு இவனுக்கும் கஷ்டத்தான், இவ்வளவு இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு இந்த ஆசாமிய நம்மளே இவனுக்கு ஏதாவது ஒரு துக்க விமோசனம் வராங்க அப்படின்னு இவன் தவிர பாக்குறவன் அது வருவோம் இல்லையா, அதுதான் சாதாரணிக்க. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்து வந்தவன் நாடகத்தை பார்த்து வந்தவன் கொடுத்துட்டேன் இவங்க போகவே மாட்டேன்னு சொல்லவே மாட்டான் இல்லையா, இந்த வாட்டி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் இதுவே இந்த நாடகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. இவங்கிட்ட அந்த பாவம் வரும்போது அது சுக மாத்திரத்துக்கு அபிவியத்து அபிவியஞ்சிக்குவாங்க இருக்கு, அதனாலதான் அளவுக்கு வந்து அதனாலதான் அதோல கருணாதீனம் ரசத்துவம் பிரதிசன்னியே. அதனாலதான் கருண ரசம் இல்லைன்னா ரசமே இல்லையே. அவன் கஷ்டப்படுறத பார்த்து இவன் கருணை உள்ளவன் அவன் சாப்பிட்றான், இதை போய் எதாவது ரசானுபவம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா இவங்கிட்ட இந்த கருண ரசம் ரசமா தான் இருக்கு, இவனுக்கு சௌக்கியத்தை தான் கொடுக்கிறது. அப்போ கருணாதீனாம் ரசத்துவம் பிரதிகன்யத்தை பாவானாம்
போதிஷ்டானாம் துக்க அகேதுக்குற நிச்சயம். அவன்கிட்ட இருக்கக்கூடியது ரசமா என்னன்னு தெரியாது, நடிக்கிறவனுக்கள் எப்படி இருக்கும் தெரியாது. ஆனா பார்க்கிறவன் இருக்கானே அவன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரசம், இந்த காய்காவங்கள் இருக்கு, இது நிச்சயமாக இவனுக்கு துக்கத்தை ஏற்படுத்தாது. அதனால இது எல்லாமே ரசம்தான், இதுக்கு ரசத்தை யாகத்து கிடையாது. இது எப்படி ரசமாகும் கேட்காது, ரசம்தான் இது. இப்போ விபாவா அனுபாவா எபிதாரிபாவான்னு சொன்னா அப்படின்னா அதனுடைய சொரூபத்தை வர்ணிக்கிறேன். இந்த ரெண்டாவது கேட்டுனா விபாவை அனுபாவைக்கு எபிதாரிபிரத்துல ஆயுபாவா உபக்ரேன யஜமானோ ரசப்பிரதான லக்ஷணம் சொன்னாலும் அந்த விபாவாதிகள்லாம் இப்போ சொல்ற பார்க்கிறவனோ கேட்கிறவனோ திரஷ்டா இருக்கானே, இவனிடத்திலே இந்த ஆயுபாவங்கிறது என்னமோ எப்பவும் இருந்துருக்கு, அது இருந்தா தான் அவனால் ரசத்தான் செய்ய முடியும். ஆனா இந்த ஆயுபாவம் எப்போதும் நமக்கு உத்பூதமாக இருக்காது, உள்ளுக்குள்ள மறந்து இருக்கும் அவனுடைய மனசுல. எப்போ உத்பூதமாகி அனுபவிக்கிறதுக்கு யோகியமாக வரும் அப்படின்னு கேட்ட, காவியத்தினாலே உபதர்சிதமாக இருக்கக்கூடிய சில காரணங்கள், அதாவது காவியத்தில் வர்ணிக்கப்படும் அந்த நாயகனோ நாயகியோ அல்லது வேற ஒரு வர்ணிக்கப்பட வஸ்து இருக்கு, அதுல என்ன ரத்தியாதிகள் இருக்குமோ அந்த மனுஷன் கிட்ட, அந்த ரத்தியாதிகள் வரத்துக்கு வேண்டிய காரணம் எப்ப காவியத்தில் வர்ணிக்கப்படுறதோ அல்லது நாடகத்தில் காண்பிக்கப்படுறதோ அதை பார்க்கும் போது இவனுக்கு அவனுடைய அந்த காய்காவமானது உத்தமானது இல்லையா. அதனால அது விபாவம்னு சொல்லப்படுறது, இது அவங்கிட்ட இருக்கு விபாவம். இவன் போத்தியம் இல்லை, போத்தியம் இல்லை. காவியத்தில் வர்ணிக்கப்படும் மனுஷனிடத்திலே அவன் காண்பிக்கக்கூடிய அந்த விபாவங்கள் இருக்கு, அந்த வஸ்து தான் பார்க்கிறவன் கிட்ட இருக்கக்கூடிய காய்காவத்தை கலத்தி விடக்கூடியதாக இருக்கு. லௌகிக ரத்தியாதே காரணம் லௌகிகம் இருக்கு. அங்க என்ன காண்பிக்கா, உலகத்துல பிரதிபமானவர்கள்தான் காமிக்கப்படுறான், இவனுக்கே இல்லையா வேற யாருக்கோ காமிக்கப்படுறான். ஆனா பார்க்கிறவனுக்கு அது வந்து உத்போதகமாக இருக்கும். காவியோபதர்சிதம் தத்து விபாவைக்கு லௌகிகத்தைவ ரத்தியாதேகே லோகே எத் காரியம் ஈக்ஷிதம் காவிய உபதரிசிதம் தத்யா அனுபாவ பதார்த்தம். விபாவம் கொடுத்த அங்கங்க மாறும் விபாவங்கள், அனுபவங்கிறது என்ன அப்படின்னா இங்கும் லௌகிகமான ஒரு ரசிகர் தன்மை ஏற்பட்டது. அதனால அவரிடத்துல என்ன மாதிரியான காரியங்கள் ஏற்படுமோ பலம் ஏற்படுமோ இதுதான் அனுபவம், பச்சாத்துவத்தை சொல்லலாம். அந்த அனுபவம் தான் இங்கே அனுபவம் தான் காவியோபதரிசிதம் தத்யா. இப்ப காவியத்துல காண்பிக்கப்பட்டு அகிருக்கணும் துஷ்யந்தன் அந்த சகுந்தலைய பார்த்து ஈர்க்கப்பட்டான் அப்படிங்கறத, அவனுடைய ஈர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் அவன் பேச்சு எப்படி இருக்கு, அவன் செய்யக்கூடிய விவகாரம் எப்படி இருக்கு, இதனால ஒரு மாறுதல் ஏற்பட்டு இல்லையா, இதெல்லாம் அங்க வரணும். நாடகத்துல அவன் காமிக்கணும் பார்க்கறவனுடைய ஆயுஷாவத்தை கலத்தி விடக்கூடிய அனுபவமாக இருக்கு. அங்கதான் வந்து எங்கிட்ட ஒண்ணும் இல்ல, ஆனா அங்க வந்த விஷயம் பார்க்கறவனுக்கு இவனுடைய ரசத்தை அந்த ஆயுஷாவத்தை ரசமாக்கக்கூடிய காரணங்களில் அது சேர்த்து அப்படி சொல்லிதான் எல்லாம் காமிக்கிறான். அப்படி இருந்தாதான் பார்த்து பார்க்கறதுக்கு வர முடியும். லௌகிக செய்வ ரத்தியாதேகே யோகே நிற்காரியம் ஈஷிதம் காவியோபதர்சிதம் சத்யா அனுபவ பதாஸ்பதம் அந்த அனுபவம் லௌகிக செய்வ ரத்தியாதேகே ஏ பாவாக சககாரிணக காவியோபதர்சிதாக ஏது சத்தியே எதிர்காரின. இதுல இவர் ஒவ்வொன்னா எடுத்து சொல்லல, என்ன சொல்லவுது அந்த என்னென்ன வரும் அப்படிங்கறது சொல்லவே இல்லை. அதுக்கு நீங்க வேற சாகித்யம் அந்த சாஸ்திரம் படிச்சுடுவாங்க அப்படின்ற. பொதுவா லோகத்திலே ரத்தியாதிகளுக்கு ஒரு சககாரி காரணமாக இருந்துட்டே இருக்கு, அதாவது நாயகன்கிட்ட இருக்கிற ரத்தியாதிகளுக்கு அது உன்னுகமாகறதுக்கு சககாரியான எந்த காரணங்கள் அந்த காவியத்தில் வர்ணிக்கப்பட்டு இருக்கோ அதுவே பார்க்கிறவன் இருக்கானே
இவனுடைய அந்த தாய் பாவத்தை கலக்கக்கூடிய ஒரு சகக்காரியாக அமையிறது. காவியோபதர்ப்பிதம் ரௌதிகஸ்தைவ ரத்யாதேகே நீ பாவாத் சககாரினா காவியோபதர்ப்பிதா கேது கத்தந்து எதிராது. இப்போ மூணாயிடுதான், அதாவது விபாவா அனுபாவா வெகிகாரி பாவா அப்படின்னு மூணு வர்ணிக்கப்பட்டது. இப்போ இது மூணும் சேர்ந்து நமக்கு அதை பார்த்துருக்கக்கூடியனாக இருக்கக்கூடிய ஒரு சாமாஜிகனுக்கு அந்த தாயுபாவத்தை ரசமாக ஆக்கிறதுக்கு உண்டான சாமுதிரியாக இது மூணு சேர்ந்தா தான் இவன் அந்த ரசத்தை சரியா அனுபவிக்க முடியும். அதை சொல்றார் அலௌகிகத்திய ரத்யாதேகே சாமாஜிக நிவாசினா உத்போகே காரணம் ஹீனம் சமுச்சிதம். அந்த காவியத்திலே காண்பிக்கப்பட்ட விபாவம் அனுபாவம் வெகிஜாரி பாவம் இது மூணும் சேர்ந்து சாமாஜிகனுடைய மனத்தில் இருக்கக்கூடிய அலௌகிகமான ரத்யாதி தாய்பாவங்களுக்கு ரசமாக மாற்றக்கூடிய உத்கோதம் பண்ணக்கூடிய ஒரு காரணம், ஒரு சமூகம், மூணு சேர்ந்துதான் காரணம். பிரயமேத சமுச்சிதம் காரணம் வேணும். இது மூணும் சேர்ந்துதான் இவனுடைய தாய் பாவத்தை ரசமாக மாற்றி கொடுக்கிறது. அப்ப இவர் ரசானுகம் அடையலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்ற, பதினோராவது சொல்றதே ஞாத பர சம்பந்தா அந்நிய சாதாரணாத்மனா அலௌகிகம் போதயந்தி பாவம் பாவாத்ரயோப்யம். இங்க நமக்கு ஒரு சின்ன கேள்வி வந்துடும். நாம எந்த காவியத்தை கேட்கிறோமோ அல்லது பார்க்கிறோமோ அந்த காவியத்தில் வர்ணிக்கப்படக்கூடிய அந்த காவிக்கிட்ட நிச்சயமாக ஒரு தாயுபாவம் இருக்கு. அந்த தாயுபாவத்தை ரகமாக கலப்பத்துக்கு வேண்டிய விபாவம் அனுபாவம் எதிகார பாவம் இது எல்லாமே அவனுக்கு தான் வந்து கொண்டிருக்கு, நமக்கு ஒண்ணுமே வரல. எல்லாமே அந்த கடைகளில் வந்த விஷயமா இருக்கு. ஏன் அப்ப கடையில வந்திருக்கும் போது அந்த விபாவ அனுபவ அதிகள் அவனுடைய தாயுபாவத்தை தானே கலப்ப முடியும். நமக்கு என்ன வந்து நாம தகர்த்தம் தானே, நமக்கு அதெல்லாம் அந்த மாதிரி ஒண்ணுமே வரலையே. அப்படி இருக்கிறது பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு இது எப்படி ரசானுபவம் அரசா அந்த தாயுபாவத்தை ரசமாக ஆக்க முடியும் அப்படின்னு கேள்வி. வெகிகரணம்னு சொல்லுவான், அது அங்க இருக்கு நம்ம இங்கே இல்லையே. அதனால அங்க ஏற்பட்ட விபாவாதிகள் கதைக்குள்ள ஏற்பட்ட விபாவ அனுபவாதிகள் நம்ம விவகாரத்தில் வரவே இல்லை. அப்படி இருக்கிற பார்க்கிறவனுக்கு எப்படி அந்த தாயுபாவத்தை ரசமாக்கக்கூடிய ஒரு காரணமாக அமைய முடியும் கேள்விகள் தானே. இதுக்குதான் இங்க ஒரு வழி இருக்கு, அது எப்படி ஆகும். பர சம்பந்தா அன்னே சாதாரண ஆத்மனா, இதுல இருக்க அந்த விஷயம் அலௌகிகம் போதயந்தி பாவம் பாவாத்ரயோக்யம். என்ன பண்ணணுமா, அந்த வர்ணிக்கப்படும் நாயகனுக்கு வரக்கூடிய விபாவ அனுபவ சககாரி காரணங்கள் எல்லாத்தையும் பார்க்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா தனக்கும் அவனுக்கும் சமானமாக வந்தது சாதாரணமாக வந்ததாக பாவிச்சா செய்யப்படுது. அவனுக்கு மாத்திரம்தான் வந்துச்சு, எனக்கு வரலன்னு தடுக்கணா இருந்தானா இதனால காவிச்சை பார்த்து ரசத்தை அனுப்பிடுவாரு. அவனுக்கு வந்து இது எனக்கு என்ன அப்படின்றான். ஆனா அவனுக்கு வரும்போது அதே எல்லா இதுவும் தனக்கும் வந்த மாதிரி உகைய சாதாரணீகரணம் சொல்லி அந்த மாதிரி இவன் பார்த்தானே ஆனால் அப்ப இவருக்கு வந்த மாதிரியாக இவனுக்கு வரும்போது இவனுடைய தாய் பாவத்தை கலப்பத்துக்களுக்கு ரசமாக்கக்கூடியதாக அது அழகு. இதுதான் இங்க சொல்றது. எப்படி சொல்ற, ஞாத பர சம்பந்தா, தன்னுடைய சம்பந்தம் அதை பார்க்கிறவனுடைய தன்னுடைய சம்பந்தம் பரனுடைய சம்பந்தம்
இது ரெண்டும் தெரியணுமா? இது தெரியவனுக்கு இது அவனுக்கு தான் வந்திருக்கு எனக்கு வந்திருக்குன்னு இல்லை. இப்ப சீதை அரணம் என்று ராவணன் இதெல்லாம் இந்த ராமர் வந்து அங்கே வேற இடத்துக்கு போயிருக்கும் போது மாணவர் புரிசுவரத்துக்கு போயிருக்கும் போது தனியா இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டான். இப்ப இந்த கட்டம் அவருக்கு தானே வந்தது, எனக்கு ஒன்றும் வரல. அப்ப நான் இதுதான் அதை பார்த்து துக்கப்படணும், எனக்கு அப்படின்னு ஒரு இது வருமா இல்லையோ? அவர் தான் அவர் துக்கப்படுறது நியாயமா இருக்கு. பார்க்கறவன் கேட்கறவன் இது எல்லா அவமானங்க துக்கப்பாங்கன்னா அப்படின்னு கேட்டா, இது அகாரணாத்மனா இங்கே இது எனக்கு வந்துருதுன்னா என்ன ஆயிருக்கும்? எனக்கு இதே தான் கதை தானே வரும், இப்படியே தானே வரும். அவருக்கு வந்து எனக்கும் அதே மாதிரி வந்துருதுன்னா அவருக்கு என்ன கதையோ அதே கதையா அப்படிதான் வரும். இங்கிறது பொதுவான தர்மம் இருக்கு இல்லையா? அதனால இப்ப அந்த ரூபத்தை இவன் பாக்குறான். உகமையா தனக்கு வந்ததாக பார்க்கல, தன்னையும் அவனையும் ஒன்னா பண்ணி பார்த்துட்டா இது அசாரண ரூபமாக அந்த காரணங்கள் ஆக்களை ஆசிக்கிறான். அப்ப அந்த காரணங்கள் காவியத்திலே தெரிவிக்கப்பட்ட காரணங்கள் ராமருக்கு வந்தா இவனுக்கே வந்த மாதிரி ஆயிடுச்சு, பார்க்கறவனுக்கே வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆகால அவருக்கு வர துக்கம் இது துக்கமா வந்திருக்கு. ஆனா என்ன வித்தியாசம், அவருடைய துக்கம் துக்கமாவே இருந்தது, ஆனா பார்க்கறவனுக்கு இந்த துக்கம் துக்கமாக ரசமாக அங்கு சொல்றாரு ராவல் வாழ்க்கை எப்படி வர்ணிச்சிருக்காரு. அதை பார்க்கறதே நமக்கு அதே மாதிரி அது பார்த்தா மாதிரி தெரியுது, ஆனா ஒரு ஆனந்தமா இருக்கு. அலௌகிகம் போதையந்தி பாவம் பாவா திரையோகி அமி. இந்த மூணு பாவங்கள் இருக்கே, விபாவம் அனுபாவம் வெகிச்சாரி பாவம் அப்படிங்கிறது, இது மூணுமே சாதாரணாத்மனா பார்க்கிறவன் வர்ணிக்கப்படுகிறவன் ரெண்டு பேருக்கும் பொதுவானதாக கேட்க வந்ததாக எப்போ பாவிக்கப்படுறதோ அந்த மாதிரி இருந்துட்டு பார்க்கிறவனுடைய ஆயுபாவத்தையும் ரசமாக்கி அனுபவிக்கும்படியாக செய்கிறது. இதுதான் இதுக்கப்புறம் வேற இன்னொன்று சொல்ற, பாவ திரிதய சந்திருஷ்ட ஆயுபாவ அவகாசி சமூகாலம்பனாத்மைக்கா ஜாயத்தை சாத்வீ மதி. இதனுடைய கிரமம் வந்து அவர் கருத்த பாக்கையில கொஞ்சம் எடுத்து சொல்றார். எப்படி இந்த சாதாரணமான அந்த இதை அவன் பாவனம் பார்க்கறான், அதுக்கப்புறம் அது எப்படி இவனுடைய தாய் பாவத்தை கலத்தி விட்டு ரகமாக மாற்றி கொடுக்கறது, இதையே வரிசையா சொல்லப்படாரு. பாவ திருத்தய சந்திருஷ்ட மூணு பாவங்கள், விபாவம் அனுபாவம் எதிகாரி பாவம், இது மூணும் பாவ திருத்தயம்னு சொல்லப்படுறது. இது மூணோடு சேர்ந்த சாயுபாவம், சாயுபாவம் இந்த மூணோடு சேர்ந்த சாயுபாவ அவகாசினி சாத்விகியும் அதிகி சமூகாலம்பனாத்மிகா ஏகா ஜாயத்தை. இது சமூகாலம்பனம் அப்படின்னு இவர் சொல்ற, அதாவது எல்லாமே ஒரே சமயத்திலே புத்திக்கு தெரியுது. இது சமூகாலம்பனம், சமூகாலம்பனம் சமூகாலம்பனம்னா என்னன்னா, நான் கண்ணை வச்சு இப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு வஸ்து தான் பார்க்கறேன்னு சொல்ல முடியுமா? தெரியாது. கண்ணு அசைக்காம அப்படி இருந்தாலும் ஒண்ணுக்கு மேலதான் நிறைய வஸ்து தெரியுது, பல வஸ்துவை பார்க்க முடியும். ஆனா என்ன பார்த்தேன்னு கேட்டா நான் ஒன்னு ரெண்டு சொல்லுவேன், கேட்டா சொல்லுவேன் இங்க பார்க்கலையா அப்படின்னா அதையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா சொல்றதை பார்க்கறது ஒண்ணுதான் சொல்ல முடியும், பார்க்கறது நிறைய ஆனா சொல்றது கொஞ்சமா சொல்லுவோம், கேட்டா அப்படி சொல்ல முடியும். இந்த மாதிரி இருக்கு. இப்ப ஏன் அப்படி ஆறுது அப்படின்னு கேட்டா, நாம எல்லா ஒவ்வொரு பதார்த்தத்தையும் அவன் கேட்க கேட்க நம்ம சொல்றதும் சொல்றோமே. அப்ப இந்த கேட்க நாம முன்னாடியே ஆரம்பத்துல என்ன பார்த்தேன்னு கேட்டா உன்னைக்கே சொல்லலன்னு கேட்டா, நாம பார்த்தது சமூகால படமா பார்த்துருக்கோம். ஒன்னு ஒத்த ஒத்தையாக ஒவ்வொரு நிமிஷம் பல விசிஷ்டங்களை தனித்தனியாக பார்த்துருக்கோம். தனித்தனியா பார்த்ததுனாலே அவன் கேட்கும்போது ஒன்னு எடுத்து சொல்லுவான். எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து சம்பந்தப்படுத்தி பார்த்துருந்தோம்னா என்ன பார்த்தேன்னு சொன்னா ஒண்ணு இல்லாம பார்த்து எல்லாத்தையும் சொல்லுவோம். பார்க்கும்போது தனித்தனியா பார்த்தேன் அப்படின்னு பார்த்தேன்னா, அப்ப வந்து நீ என்ன பார்த்தேன் அப்படின்னு கேட்டா அதுலேருந்து ஒன்னு எடுத்து சொல்லுவேன். எதெல்லாம் பார்த்தேனோ எல்லாத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை சேர்த்து நான் பார்த்துருந்தேன்னா அப்ப மொத்தத்தையும் சொல்ல முடியும். இதுதான் சமூகாலம்பனம் இருக்கும், இந்த அசமூகாலமாக்கும் இதுதான். ஆனா சமூகாலம் நடத்துற ஒண்ணு என்னன்னா, தனித்தனியா தெரிஞ்சாலும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு,
அதனால ஒத்த ஒத்தையா அவன் கேட்க நம்மளால பதிலிக்க முடியுது. இல்லைன்னா மற்ற சொன்னது குறைவா இருந்து மற்றதையும் பார்த்து வச்சுக்காமல் வந்தானே ஆனால் மறுபடியும் அவன் இன்னொரு கேட்கும்போது இல்லை நான் பார்க்கலன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா மறுபடியும் கேட்கும் போது நமக்கு சொல்ல தெரியுதுன்னு சொன்னால் அப்ப என்னன்னா நம்ம சமூக ஆரம்பமா பார்த்து வச்சிருக்கோம், அது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம், இதோட சேர்த்து விட்டுக்கல சம்பந்தப்படுத்திக்கல நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அப்ப அதுதான் சமூக ஆரம்பம். இந்த மாதிரி இந்த மூன்று விதமான பாவங்கள் விவாதம் அனுபாவம் விபச்சாரி பாவங்கள் அதோடு சேர்ந்த தாய் பாவத்தை சேவிக்கக்கூடிய சமூகாலம்பனாத்மகமாக ஒரு மதி ஒரு அனுபவம் ஒரு புத்தி வந்து ஏற்படுறது ஒரு தியானம் ஏற்படுறது. இத சாத்விகி மதி அப்படின்ற சாத்விகி அப்படின்னா தத்துவகுணத்தினாலே இவனுக்கு ஏற்பட்ட ஒரு தியானம் ஏற்படுறது. யாருக்கு? பார்க்கிறவனுக்கு, பார்க்கிறவனுக்கு ஏற்படுறது. அந்த தியானமானது அனந்தர கணி அவசியம் எனக்கு சுகம் உத்தமம். இந்த ஞானம் இவனுக்கு வந்த உடனே இவனுக்கு எல்லாம் தெரியுது. அந்த சாய்பாவம், சாய்பாவம் தெரியுது, அதுக்கு வேண்டிய காரணமான அந்த மூன்று விதமான பாவம் எல்லாமே தெரியுதா ஒரே சமயத்துல? இது இவனுக்கு ஒரு நல்ல சுகத்தை அபிவிருத்தி பண்ணிருக்கு. இவனுடைய சுகத்தை ஆக்கிரமத்தைய சுகத்தை அபிவிருத்தி பண்ணிருக்கு. பார்த்தவனுடைய சுகத்தை சொல்றான், பார்க்கப்படுறவனுடைய சுகத்தை நாம அனுபவிக்கல, அவன் துக்கப்பட்டு இருப்பான். இவன் தங்கத்தை இருக்கிற சுகத்தை தான் அனுபவிக்கிறான். அந்த காப்பியத்தை நாட்டியத்தை பார்த்ததுனாலே தங்கத்தை இருக்கிற சுகத்தை தான் அனுபவிக்கிறான். அவன் ஒரு சுகமும் இல்லை, அதை இவன் அனுபவிக்கிறான். அதனால தா அனந்தரக்ஷணி அவசியம் எனக்கு சுகம் உத்தமம் தத் ரசா கேட்டி ராஜாரியாக இதுதான் ரசம் இவன் அனுபவிக்கிறான். இந்த சுகம் அனுபவிக்கிறானே அந்த சுகத்தை தான் ரசம்னு சில ஆச்சாரியர்கள் சொல்றா, சில பேர் சொல்றா தானேவது ரசம் இது. வேற சில ஆச்சாரியர்கள் இப்ப ரசம் வந்து வேற சில ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த ஒரு அணு இந்த சுகத்தை அபிவியக்தி பண்ணக்கூடிய ஒரு அணு ஒரு அனுபவம் வந்தது. எல்லாத்தையும் சேர்ந்து சாத்விகி மதிகின்னு சொன்னாரு, அதையே ரசம்னு சொல்றாரு. சமூகாலம்பனாத்மகமாக ஒரு புத்தி வந்தது, அதையே ரசம்னு சில பேர் சொல்றான். அதனால இவன் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறானே அந்த சுகம் ரசம்னு சில பேர் சொல்றா. முதல் பட்சம் வந்து சமூகாரம்பனாத்மா எல்லாம் இவனுக்கு தெரியுது, அதனால இவனுடைய ஒரு ஆத்மசுகம் அபிவிக்கியாது, அந்த சுகம்தான் ரசம்ங்கிறது முதல் பட்சம். வேறு சில ஆச்சாரியர்கள் இந்தவாய் சுக அனுபவம் எப்படி அபிவிருத்திக்கு காரணமா இருந்த அந்த சமூகாலம்பரமான ஞானம் இருக்கு, அதையே ரசம் சொல்லுங்க. 13வது ஸ்லோகம் ஆயிடுச்சு.